Watching videos without subscribe is injurious to YouTubers. Matrum, Uire Kullum. Subscribe now. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆர்ஜே சூரியபிரபா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான டாபிக் தாங்க பார்க்க போகிறோம். அதுதான் புன்னகை. நம்ம எல்லோரும் எப்படி சிரிப்போம்? அழகாக ரெண்டு கண்ணையும் விரித்து, உதட்டோட இரு முனையையும் மேலே கர்வ் பண்ணி ரொம்ப ரொம்ப அழகழகாக சிரிப்போம். நம்ம இந்த ஸ்மைலை எப்போல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம்? நம்ம சந்தோஷமாக இருக்கும் போது, மகிழ்ச்சியாக இருக்கும் போது, நம்ம இஷ்டப்பட்டது நமக்கு கிடைக்கும் போது, நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் போது, நமக்குன்னு ஒரு அனுமதி கிடைக்கும் போது, இது எல்லார் வீட்லேயுமே நடக்கிறது தாங்க. சின்ன வயசில் நம்ம அம்மா கிட்டே போட்டு நிறைய ஹோம்ஒர்க்லாம் பெண்டிங் இருக்கும்போது, அம்மா நான் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு வந்துடுவா அப்படின்னு கேட்டோன்னே அம்மா ஒரு முறைச்சிட்டு அப்படி சின்னதாக ஒரு க்யூட் ஸ்மைல் பண்ணுவாங்க பாருங்கள். அவ்வளோதான், அடடா பெர்மிஷன் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குடு குடுன்னு ஓடிடுவோம். ஆனால் இதுக்கெல்லாம் மட்டும்தான் நம்ம இந்த ஸ்மைலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. ஒருத்தவங்களை ஏளனம் செய்யறதுக்காகவும், இகழ்ச்சி செய்யறதுக்காகவும், அலட்சியப்படுத்துறதுக்காகவும் சில உள்ளங்கள் இன்னமும் சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த ஸ்மைல் அப்படிங்கிறது நம்ம ஹெல்த்தை இன்னும் நிறைய பூஸ்ட் பண்ணும். நம்ம சிரிக்கும்போது இன்னமுமே கொஞ்சம் யங்கராக தெரிவோமா? இப்போது நம்ம குண்டாக இருக்கோம், இல்லை வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கோம் அப்படின்னா நம்ம சிரிக்கும்போது இன்னமுமே கொஞ்சம் ஒல்லியாக தெரியுமா? அடடா செம்மையாக இருக்கே, இது போதாதான் நமக்கு? அது மட்டும் இல்லாமல் சில நாடுகளில் டயட் பிளான்ஸ் அப்படின்ற உணத்தில் இந்த ஸ்மைலும் ஒரு டயட்டாக இருக்குது. இந்த ஸ்மைல் வந்து நம்ம ப்ளெஷர், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இது எல்லாத்தையுமே கம்மி பண்ணும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சில நேரங்களில் உங்கள் மகிழ்ச்சி தான் உங்களோட புன்னகையோட ஆதாரமாக இருக்குது. துன்பம் ஒரு வேலையில் சிரிங்க அப்படின்னு திருவள்ளுவர் கூட சொல்கிறாரு. ஆமாங்க, அதை தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கும் போது மட்டும் இல்லாமல் நீங்கள் துன்பம் வரும் வேலையில் கூட அதை சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஓடிடும். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டதுலேருந்து கண்டிப்பாக எல்லோரும் இனிமேல் சிரித்த முகத்தோடு தான் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் க்யூட்டான ஸ்மைலை இந்த உலகத்துக்கு எப்பவும் காமிச்சிட்டே இருங்க. இதே மாதிரி இன்னொரு ஒரு அழகான ஆடியோவில் நெக்ஸ்ட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தன், திஸ் இஸ் பாபா ஃப்ரம் ஆஜி சூரியபிரபா.